நண்பர்களே வணக்கம், நான் சினோஜ் பேசுகிறேன். எதையும் சாதிக்கலாம். இந்த பூமி மிகவும் அற்புதமானது. எத்தனை கோடி உயிர்களின் காலடிகளை தினமும் தன் தலையின் மீது தாங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு வேண்டியவர்களின் நினைப்பே கூட நமக்கு ஒரு நாளில் சுமையாகும் போது, இந்த பூமியானது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என எந்த பேதமும் பார்க்காது, அது அனைவரையும் சுமந்து வருவது என்பது ஆச்சரியத்திற்குரியது தான். இந்த பூமி அழகானது என்று கூறினாலும், இந்த உலகம் என்பது நாம் காணும் விதத்தில் தான் உள்ளது. தினமும் நல்லதே நடக்கும் என்று நினைத்து நல்லதை செய்பவருக்கு கூட சில நேரங்களில் தீமையும் நடக்கலாம். தீமையை நினைத்து கெடுதல் செய்து கொண்டிருப்பவனுக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவை எதுவும் எப்போதும் நிலையானதல்ல. நல்லதை செய்பவனுக்கு தீமை வருவதென்பது அவனை மேலும் மேலும் சோதித்து அவன் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் மனதளவில் தயாராவதற்கு தான். தீயவன் சில நேரங்களில் கெடுதலுக்கு சந்தோஷம் அடைந்து தீமைகளின் பலனை புசிப்பானே ஆகிலும், அவன் அதற்கு பலனை அடைந்தே தீர்வான். இதற்கு தான் கேடுவார் கேடு நினைப்பார் என்று முன்னோர்கள் கூறினார்கள். யாராலும் வீழ்த்த முடியாத ராவணனை போன்ற பராக்கிரமசாலியும் இங்கில்லை. எல்லோரும் வீழ்த்தக்கூடிய படு எளியவனும் இங்கில்லை. அவரவருக்கு காலம் வகுத்திருக்கிற விதிப்பெரியந்தன் வாழ முடியும் என்ற கட்டுக்கதைகளையும் நமக்கு எதிராக மலட்டுச் சாபத்தையும் புறந்தளிவிட்டு வீதியை நமது மதியால் வெல்ல வேண்டும். ஒரு விதைக்குள் ஒரு மரம் மட்டுமல்ல, கோடி கோடி மரத்திற்கான விருட்சங்கள் அடங்கியுள்ளதை போன்று நமக்குள்ளும் ஏராளமான திறமைகள் அடங்கியிருக்கிறது. தொட்டதெல்லாம் துலங்க வேண்டுமானால் முதலில் நம் திறமைகளை கண்டெடுத்து அதில் ஆழங்கள் பட வேண்டும். பிறருக்கு மட்டும் எல்லாம் கைவந்த கலையாக விடுகிறது, எனக்கெல்லாம் ஏன் இப்படி அமைவதில்லை என்று நமக்குள் நாம் ஏன் புழுங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? சிலர் நமக்கு எத்தனை திறமை இருந்தாலும் அதை உதாசீனம் செய்து நம்மை துச்சமாக பார்ப்பார்கள். அவர்களுக்கு நாம் பதிலளித்துக் கொண்டிருக்கும் நிமிடங்களை கடந்து நம் செயல்களால் அவர்களுக்கு திறமையை நிரூபிக்க வேண்டும். காய்ந்த மரத்தின் மீதுதான் கல்லடிபடும். தமிழக முன்னாள் முதல்வர் ராஜாஜி அவர்கள் வக்கீல் படிப்பு முடித்த பின்னர் அவரை ஜூனியராக சேர்த்துக்கொள்ள யாரும் முன்வரவில்லை. அவரே தனக்குத்தானே தன் திறமையை வளர்த்து கொண்டு அத்துறையில் சாதித்தார். நம்மை வளர்விடக்கூடாது என்று மற்றவர்கள் செய்கிற முயற்சியால் மட்டும் நம் வளர்ச்சிகள் தடைப்பட்டு விடுமா என்ன? இன்று 800 கோடி மக்களின் காலடி தடங்களால் இந்த பூமி என்ன எடைதங்காமல் நீருக்குள் மூழ்கிய கப்பல் மாதிரி உள்ளுக்குள் அமுங்கிவிட்டதா? ஆதியிலிருந்து தோன்றிய ஆகாயம் சூரிய சூட்டில் என்ன கருகிவிட்டதா? மேகம் தாகத்திற்கு உறிஞ்சிய நீரினால் கடல் என்ன தண்ணியல்பில் சுருங்கிவிட்டதா? பல போர்களை சந்தித்தும் இப்பூமி என்ன புத்தெழுச்சி பெற்று அந்த போர் சூழல் தடங்களை துடைத்துவிட்டு மீண்டும் எழுச்சி பெறவில்லையா? இதே போல் எல்லாம் நமக்குள் தான் இருக்கிறது. நாம் வீழ்வதும் வாழ்வதும் நம் எண்ணங்களை பொறுத்து தான். எனும் முதலிகள் வந்து நம்மை தின்று பார்ப்பதற்குள் சுதாரித்துக் கொண்டு நம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக வேண்டும். வெள்ளமோ புயலோ நிலநடுக்கமோ எது வந்தாலும் மனிதன் அறிவியல் விஞ்ஞானத்தின் மூலம் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் போது, எந்த கருவிகளும் இல்லாமல் பறவைகளும் விலங்குகளும் இயற்கையை உற்று நோக்கி அதனிடமிருந்து தங்களை பாதுகாக்கும் விழிப்புணர்வு உத்தியை நாமும் துணையாய் கொண்டால், நமக்கு எதிர்வரும் ஆபத்தையும் நண்பர்கள் மாதிரி பேசும் வஞ்சகத்தையும் துரோகிகளின் சதித்திட்டங்களையும் படுபாதகர்களின் கண்ணிவலைகளையும் உண்மையான தோழமைகளின் உறவையும் உறவுகளின் பாசத்தையும் நாம் விரைவில் கண்டுகொள்ள முடியும். எண்ணற்ற காரியங்கள் முன்பு இருந்தும் நாம் நிம்மதியாக இரவில் தூங்குவதில்லையா? அதுபோல் எது வந்தாலும் பார்த்துக் கொள்வோம் என்ற மனோதிடமும் தைரியமும், செஸ்ஸில் அனைத்து காய்களையும் இழந்தாலும் ராணி மட்டும் இருந்தால் போதும் என்பது மாதிரி, இது நம்மை இங்கிருந்து ஒருபடி முன்னால் நகர்த்தி செல்லும். உலகில் உள்ள மனிதர்கள் பலவிதம். ஒவ்வொருவருக்கும் ஏற்ப நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க முடியாது. ஆனால் நமக்கென்று ஒரு கொள்கை அதன் இயல்பை கொண்டிருக்கும் பொழுது யாராலும் நம்மை மாற்றுவோ நம்மை பலவீனப்படுத்தவோ முடியாது. நாம் வீழ்வதும் வாழ்வதும் நம் கையில் தான் உள்ளது. வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.